பயில்வோம் இயந்திரியல் பழகு தமிழில். அண்ணா பல்கலைப்பாடங்கள் பழகு தமிழில். வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று CE 6451 ஃபிளிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி. இதில் ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபிளிட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக்ஸ். இதில் மாடியூல் 1.13. 1.13 ஒரு டெஃபினிஷனாக கேட்டிருக்கேன். டிஃபைன் கேபிலரிட்டி. கேபிலரி ரைஸ் ஆர் கேபிலரி டிப்ரெஷன். இந்த கேபிலரிட்டிங்கிறத பற்றி நம்ம இப்போ டிஃபைன் பண்ணணும். அந்த கேபிலரிட்டிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ரெண்டு விதமாக இருக்கு. கேபிலரி ரைஸ்னு இருக்கு, கேபிலரி டிப்ரெஷன் இருக்குது. நம்ம இந்த கேபிலரிட்டிங்கிறத பற்றி போன மாடியூலில் கொஞ்சம் பார்த்தோம். அதில் வந்து நம்ம கொஹிஷன் அட்கொஹிஷன்ங்கிற ரெண்டு ப்ராப்பர்ட்டி ஃப்ளூயிட்ஸ்க்கு இருக்கு, லிக்யூட்ஸ்க்கு இருக்குங்கிறத பார்த்தோம். அந்த இதில் இருக்கிறதுல தான் எப்பெல்லாம் வந்து அட்கொஹிஷன்ங்கிற ப்ராப்பர்ட்டி கூட இருக்கோ அப்பெல்லாம் என்னவா இருக்கும், கேபிலரி ரைஸ் உண்டாகும். எப்பெல்லாம் கொஹிஷன் கூட இருக்குதோ அப்பெல்லாம் வந்து கேபிலரி டிப்ரெஷன் கூட இருக்கும். கொஹிஷன்ங்கிறது என்னது, அட்ராக்ஷன் ஆஃப் த சேம் மாலிகுல், சேம் டைப் ஆஃப் மாலிகுல்ஸ். அப்ப அந்தது இருக்கிறதுனால இந்த கேபிலரி டிப்ரெஷன் உண்டாகும். ஆனா அட்கொஹிஷன்ங்கிறதுல என்னது, அதர் சப்ஸ்டன்ஸ் மாலிகுல்ஸோட அட்ராக்ஷன் இருக்கிறதுனால ஒரு டியூப், இதே மாதிரி இங்கே வைப்பாரு, ஒரு சின்ன டியூப் வச்சிருக்கிறாங்க. இந்த டியூப்லயே பிளட் ஏறி மேலே வரையில் வருது. இந்த டியூபுடைய வால்ல அட்ராக்ட் பண்ணி அந்த மாலிகுல்ஸ் எல்லாம் மேலே ஏறி வருது. இந்த இதை படிக்கிறது தான் இந்த 1.13 மாடியூலுடையது. இது ரொம்ப முக்கியமானது, இது நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இந்த கேபிலரி டியூப்னால இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் இருக்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இதில். ஓகே, கேபிலாரிட்டி, கேபிலரி ரைஸ் ஆர் கேபிலரி டிப்ரெஷன். கேபிலாரிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் எ ஃபினாமினன் ஆஃப் ரைஸ் ஆர் ஃபால் ஆஃப் எ லிக்விட் சர்ஃபேஸ் இன் எ ஸ்மால் டியூப் relative to the adjacent general level of liquid when tube is held vertically. In the verticallyங்கிறது நீங்க நல்லா யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த இதே போன இதில் கொடுத்துருந்த அதே எக்ஸாம்பிள் தான் இதில் கொடுத்துருக்குறேன். கேபிலரி ரைஸ்ங்கிறதுக்கு இதில் வாட்டர் இருக்கு, இதுக்குள்ள ஒரு கேபிலரி டியூப் கொடுத்துருக்கோம். கேபிலரி டியூப்ங்கிறது ரொம்ப டயமீட்டர் குறையா இருக்கக்கூடிய ஒரு டியூப். இது வந்து 1 mm, 1.25 mm, 2 mm குள்ளதான் இருக்கும், அதை விட அதிகமா இருக்காது. 5 mm, 6 mm எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த எஃபெக்ட் நம்ம மெஷர் பண்ண முடியாது. கொஞ்சம் தான் ரைஸ் ஆகும், அது மெஷர் பண்ண முடியாது. ஆனா இது வந்து ரொம்ப ஸ்மால் டியூபா இருந்துச்சுன்னா, டயமீட்டர் ஸ்மாலா இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா மெஷர் பண்ற அளவுக்கு இந்த இதுல ரைஸ் ஆகும். அதே மாதிரி கேபிலரி டிப்ரெஷன்ங்கிறதுல இங்க மெர்குரி லெவல், ஜெனரல் லெவல்ங்கிறது இங்க இருக்கு, ஆனா இது டிப்ரெஷன் ஆயிருக்கு. இதுலயே போட்டிருக்கு adcohesion is greater than cohesion. adcohesion கூட இருக்கும்போது இது வந்து liquid wets the surface wet பண்ணுது, அதனால மேலே வரையிலும் ஏறுது. இங்க adcohesion is less than cohesion. cohesion இங்க அதிகமா இருக்கிறதுனால liquid stays away from the surface. இதுல வந்து இந்த liquid வந்து இந்த surface ல இருந்து விலகியே இருக்கிறதுக்கு விருப்பப்படும். இங்க பார்ப்போம், the rise of liquid surface is known as capillary rise while the fall of liquid surface is known as capillary depression. மேல ரைஸ் ஆகி போச்சுன்னா அட்கொஹிஷன் கூட இருந்து மேல ரைஸ் ஆகி போச்சுன்னா அதை வந்து கேபிலரி ரைஸ்ன்னு சொல்லணும். அதே குறைஞ்சிச்சுன்னா, இதே மாதிரி மெர்குரி மாதிரி குறைஞ்சிச்சுன்னா அது கேபிலரி டிப்ரெஷன் சொல்லணும். இட்ஸ் வேல்யூ டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்பெசிபிக் வெயிட் ஆஃப் த லிக்யூட். இந்த லிக்யூடுடைய ஸ்பெசிஃபிக் வெயிட்டை பொறுத்து இருக்கு. டயமீட்டர் ஆஃப் த டியூப் அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த லிக்யூட். சர்ஃபேஸ் டென்ஷனை பொறுத்தும் இதனுடைய ஸ்பெசிஃபிக் வெயிட்டை பொறுத்தும் டயமீட்டர் ஆஃப் த டியூபை பொறுத்தும் இந்த ரைஸ் ஃபால்ங்கிறதெல்லாம் இருக்குது. இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் ஆர் மில்லிமீட்டர் ஆஃப் த லிக்யூட். இந்த கேபிலரி ரைஸ் எவ்வளவுன்னு கேட்டோம்னா நம்ம வந்து இதை இவ்வளவு மில்லிமீட்டர், 2 mm, 3 mm தான் சொல்றது வழக்கம். வேற எதுவும் இதுக்கு யூனிட் கிடையாது. இந்த ரைஸ் ஆஃப் லிக்யூட் ஹச் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஹச்ங்கிறது வந்து 4 τ/ρgd. இதுல டவுங்கிறது தெரியும் சர்ஃபேஸ் டென்ஷன், ரோங்கிறது டென்சிட்டி, ஜிங்கிறது
கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டிங்கிறது இந்த டயமீட்டர் ஆஃப் த கேபிலரி டியூப். அதே மாதிரி தான் ஃபால் ஆஃப் லிக்யூட், இது மெர்குரி, இந்த இதுக்கு வந்து இந்த ஆங்கிளும் ஒரு முக்கியமான இதாகுது. இது வந்து இதே ஃபார்முலா தான், ஃபோர் சிக்மா காஸ் தீட்டா இருக்கு, இங்க தீட்டாங்கிற இதுல விலகி நிக்குது, ஸ்ட்ரைட்டா இல்லாம இது கீழே இறங்கி நிக்குது, அதனால தீட்டாங்கிறது வருது. ரோ ஜி டி இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இது டென்சிட்டி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இது டயமீட்டர் ஆஃப் த கேபிலரி டியூப். அப்ப இந்த இதுல கேபிலரிட்டா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, கேபிலரி ரைஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, கேபிலரி டிப்ரெஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. கேபிலரி ரைஸ் எப்ப ஆகும்னு சொல்லிட்டேன், அட்கொஹீஷன் கூட இருக்கும்போது, கொஹீஷனை விட கூட இருக்கும்போது லிக்யூட் வந்து ரைஸ் ஆகும், கேபிலரி ரைஸ் உண்டாகும். இது வந்து லிக்யூடுக்கு லிக்யூட் மாறும், இந்த அதனுடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டியை பொறுத்து மாறும். அதே மாதிரி இங்க வந்து கெஹிஷன், அந்த லிக்யூடுடைய கெஹிஷன் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருந்துச்சுன்னா இந்த இதுதான் இருக்கும். கொஹிஷன் ப்ராப்பர்ட்டியை விட கெஹிஷன் ப்ராப்பர்ட்டி அதிகமான ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா இப்படி டிப்ரெஷன் தான் உண்டாகும். ஓகே, இப்போ அதனுடைய அப்ளிகேஷன் சைடை நம்ம இப்போ பார்ப்போம். அப்ளிகேஷன் ஆஃப் கேபிலரி எஃபெக்ட். The absorption of ink by a blotting paper is due to the capillary action. The blotting paper is porous. When it is placed over the ink rises into the pores. Also, rise of oil in the wick of a lamp is due to capillary action. இதுல என்ன சொல்லியிருக்கு, இப்ப இந்த ஒரு பிளேட்ல வந்து இங்க் ஊத்தி வச்சிருக்காங்க, இதுல வந்து ஒரு பிளாட்டிங் பேப்பர், பிளாட்டிங் பேப்பர்ல என்னது மை உறிஞ்சக்கூடிய பேப்பரை உள்ள வைக்கிறாங்க. இங்க இருந்து இதுவரையிலும் அது இங்க் ரைஸ் ஆகுது, எப்படிப்பா ரைஸ் ஆகும், இதுக்குள்ள போரஸ் என்னது துளை துளையா இருக்கக்கூடிய, வலைகணக்கா இருக்கக்கூடிய, ஒரு ஓட்ட ஓட்டையா இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். அந்த மெட்டீரியலா இது இருக்கிறதுனாலதான் அது வந்து கேபிலரி டியூப் கணக்கா ரைஸ் ஆகியே போகுது. கேபிலரி டியூப்ல ரைஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம்ல, அட்கொஹீஷன் ஃபோர்ஸ் இது வந்து ப்ராப்பர்ட்டி அதிகமா இருந்துச்சுன்னா கேபிலரி டியூப்ல ரைஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம், அதனால இதுல ரைஸ் ஆகியே அப்படியே போகுது. இந்த போர்ஸ்ங்கிறத ஹோல்ஸ், ஸ்மால் ஹோல்ஸ், கணக்கே தெரியாத ஹோல்ஸ் இதுக்குள்ள நிறைய இருக்கு, ஆயிரக்கணக்கில் இருக்கு. அந்த ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியே கூட தான் இது போகுது. அதே மாதிரி தான் ஆயில் இந்த விக் ஆஃப் எ லேம்ப், ஒரு எண்ணெய் விளக்கு வைக்கிறோம், விளக்குல நம்ம திரி போடுறோம்னா திரியில இருந்து அந்த முனை வரையிலும் தீக்கு நெருப்புக்கு அது எண்ணெய் எப்படி சப்ளை ஆகுது, இந்த இதுல இருக்குப்பார். இதே மாதிரி இவ்வளவு கூட ஏறி இங்க போயிருக்கு, இதுக்குள்ள இருக்கிறது கேபிலரி எஃபெக்ட்னால தான் இந்த துணியில சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிறது வழியே அப்படியே போய் இங்க போய் கலந்துடும். அது மாதிரி இதுவும் போய் கலக்குது. இது மாதிரி தான் விளக்குல இருக்க திரியும் உண்ட சப்ளை பண்ணுது ஆயில். If one end of the towel is tipped into the bucket of water, the other end hangs over the bucket, the entire towel soon becomes wet due to the capillary action. இப்ப வந்து ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சு அதுல ஒரு எண்ட் ஆஃப் த டவல்ல வச்சுட்டு மீதி இதை நம்ம மேல தூக்கி கட்டி இருந்தா கூட அந்த டவல் முழுவதும் வெட்டாயிரும். ஏன்னா இந்த கேபிலரி எஃபெக்ட்னால மேல வரையிலும் தண்ணி போயிடும். சப்ளை ஆஃப் வாட்டர் டு த லீவ்ஸ் அட் த டாப் ஆஃப் ஈவன் ஏ டால் ட்ரீ இஸ் த்ரூ த கேபிலரி ரைஸ். இங்க ஒரு சின்ன செடி செடி தான் போட்டிருக்காங்க, இதே மாதிரி சின்ன 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 ஓட்டைகளா இதுக்குள்ள டியூபா இருக்கிறது வழியே கூட தான் என்ன போகுது, இங்க இருக்கிற வாட்டர் வந்து மேல ரைஸ் ஆகி வெரி டால் ட்ரீஸ் கூட போகுது. இப்ப இங்க வந்து ஒரு மெடிக்கல் இதுக்கானது இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன், அதுக்கான இது இங்க கொடுக்கல, இந்த படத்தை மட்டும் பாருங்க. அவர் பிளட் சாம்பிள் எடுக்கிறாரு, இங்க சின்ன இதா ஒரு ஊசி வச்சு கூட்டினது ரத்தம் வர்றத இந்த சின்ன டியூபை தான் அதுல வைக்கிறாரு, வேற எதுவும் வச்சு அத சக் பண்ணவோ எதுவும் இல்லை, சும்மா வச்சதுமே இந்த பிளட் இதுவரையிலும் ஏறி நிக்குது. அப்ப இது எதனால ஏறுது, கேபிலரி எஃபெக்ட், கேபிலாரிட்டிங்கிறதுனால தான் இது வழியே ஏறி வருது. ஓகே, இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனுடைய அப்ளிகேஷனையும் தெரிஞ்சிருந்தேன்னா உனக்கு மறக்காது. அது தவிர இதுல நீ நல்லா தெரிஞ்சுக்கிட வேண்டியது அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி, கொஹீஷன் அட்கொஹீஷன், இது ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா போதுமானது. என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil, இதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்படி ரிமைண்டர்ஸ் வர்றதுக்கு அதுல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க.
வரிசையா என்னுடைய மாடியில் விடுதலை இல்லாம படிச்சீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆயிரும். அப்ப நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றது ஈஸி, எக்ஸாம் போய் அட்டன் பண்றது ரொம்ப ரொம்ப எளிதா இருக்கும். ஓகே, சி யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.